வணக்கம். இந்த வீடியோல 10th மேத்ஸ் மென்சுரேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் எக்ஸசைஸ் 7.2 9th செம் பார்க்க போகிறோம். இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓர் உள்ளீடற்ற தாமிர கோளம். இப்போ இங்கே படத்தில் பார்க்குறீங்க, ஒரு ஸ்பியர் இருக்குது, ஸ்பெரிக்கல் காப்பர் இருக்குது. அவுட்டர் இன்னர், வெளிப்புற உட்புற புறப்பரப்புகள், புறப்பரப்புகள் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய அந்த பரப்பு, அது கொடுத்துருக்குறாங்க. 576 பை சதுர சென்டிமீட்டர். ஒன்று, இது வந்து வெளிப்புறம் அவுட்டர். 576 பை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இன்னர். இன்னர் எவ்வளவு கொடுத்துருக்குறாங்கன்னா 324 பை சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே தான் வரும், சதுர சென்டிமீட்டர். சரி, இப்போது இது ரெண்டு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, இந்த கோளத்தை உருவாக்க, ஒரு ஷெல் போல் உருவாக்க தாமிரத்தின் கன அளவை காண்க, அந்த மெட்டீரியலோட வால்யூம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு பந்துன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்களாம். அந்த பந்து அதை செய்யறதுக்கு எவ்வளவு, அந்த அதோடய வால்யூம் எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெளிப்புறத்தில் இருக்கக்கூடியது 576 பை வால்யூம், சாரி வால்யூம் இல்லை, அந்த பரப்பு, வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய பரப்பு அவுட்டர். அதுபோல் இன்னர் பார்த்தாச்சுன்னா 324 உள்பக்கம் இருக்கக்கூடிய பரப்பு. இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த கன அளவை கண்டுபிடிக்கணும். முதல்ல கன அளவுக்கு ஃபார்முலா என்ன, ஒரு ஹாலோஸ்பியர் உள்ளீடற்ற கோளம் அதனுடைய கன அளவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர், அதுக்கு வந்து வால்யூம் என்ன வரும், 4/3 பை ஆர் கியூப் மைனஸ் ஆர் கியூப், கேபிட்டல் ஆர் கியூப் ஸ்மால் ஆர் கியூப், 4/3 பை இன்ட்ரு கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். இதுதான் வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர், அதாவது உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு. இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அந்த மெட்டீரியல் செய்யக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு. ஆனால் நமக்கு ஆர் கியூப், ஆர் வந்து என்னன்னு தெரியாது, இந்த ஸ்மால் ஆர் கியூப் என்னன்னு தெரியாது. இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ முதல்ல வெளிப்புறம் இருக்கக்கூடியதை எடுத்துக்கிடுவோம். வெளிப்புறம் இருக்கக்கூடியதுன்னா இந்த அளவை எடுத்துக்கிடுவோம். 4πr² அப்படிங்கிறது தான் டிஎஸ்ஏ, புறப்பரப்பு ஏரியாவினுடைய அளவு, அப்படிதான் ஃபார்முலா. அப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம ஆரை கண்டுபிடிக்கலாம். இதை இந்த ஆரை வந்து கேபிட்டல் எடுத்துக்கோங்க. இப்போது 576 பைன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த பையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஆர் ஸ்கொயர் சிக்வல் டு 576 பை 7. இதை கட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 144 கிடைக்கும். அப்போ ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது 144. அப்போ ஆர் அப்படிங்கிறது என்ன, சாரி கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது என்ன, 12 சென்டிமீட்டரா. இப்போ கேபிட்டல் ஆர் கண்டுபிடிச்சாச்சு, இனி ஸ்மால் ஆர் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஸ்மால் ஆர் அதுக்கு என்ன ஃபார்முலா, அது ஏற்கனவே அதே ஃபார்முலா தான், 4πr² சிக்வல் டு 324 பை. அதே போல் இந்த பையை வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஆர் ஸ்கொயர் சிக்வல் டு 324/4 கட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குன்னா 81 கிடைக்கும். ஆர் ஸ்கொயர் 81னா ஆர் வந்து 9. இப்போ கேபிட்டல் ஆரும் கிடச்சாச்சு, ஸ்மால் ஆரும் கிடச்சாச்சு. இனி நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட வேண்டியது தான்.
formula nama yerkane paathom 4 by 3 into 22 by 7 into capital R cube kuduthirukanga appo capital R nama yerkane kandupidichirom 12 cube minus 9 cube அடுத்தது 4 by 3 into 22 by 7 into 12 cube வந்து 1728 னு கிடைக்கும் minus 9 cube வந்து 729 வரும் இத அப்படியே சால்வ் பண்ணீங்கனா 4 by 3 into 22 by 7 into 999 னு கிடைக்கும் இத கட் பண்ணோம்னா 333 னு வரும் இத வந்து சால்வ் பண்ணீங்க அப்படினா 88 into 333 by 7 அப்போ இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் என்ன அப்படினா 4186.29 சென்டிமீட்டர் கியூப் அப்படினு கிடைக்கும் செஞ்சு பாருங்க இந்த ஆன்சர் கிடைக்கும் थैंक यू